मुझे पारे भाई पंडुटे இந்த வார ரேஷன் پورا கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு இன்னும் பாம் ஆயில் தான் பாக்கி அத அடுத்த வாரம் தான் ஊத்துவானா ரொம்ப தேங்க்ஸ் ரகு மோஸ்ட் வெல்கம் மம்மி மணி மாமா என்னடா ரகு என்ன தோசை போட்டுட்டு இருந்தீங்களா ஆமா இந்தாங்க இங்க கேட்ட அத்தனை காய்கறிகளையும் வாங்கி வந்துட்டேன் ஏன்டா வாசல்லயே குடுக்குறியே யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாளா ஆமா ஆத்துக்காரிக்கு சமைக்கறப்போ இல்லாத அசிங்கம் இதுல என்ன வந்துருது இருந்தாலும் நோக்கு வாய் ரொம்ப நீளம்டா மாமிக்கு கை ரொம்ப நீளம் சீக்கிரம் போய் சமைங்க நான் சொல்லிப்டேன் மறந்துறாதீங்க சொல்லிட்டேன் மறந்துறேன் சரின்னு தமிழ்ல தான சொன்னேன் லாட்டின்ல சொன்னேன் இல்ல நீங்க அங்க ஆபீஸ் போ நான் அண்ணா வத்தல பாக்க போயிட்டு இருக்கேன் நீயே உளறுறாய் போமா இங்க வா இங்க வாமா என்னமா எனக்கு எதுக்கு மாப்ப கல்யாணம் சும்மா அதது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும் அப்பா எதுக்கு மா தந்திரம் பண்ற பெரிய மனுஷட்ட பேசு அப்பா என்ன ஏய் ஏய் என்னடா என்னடி அம்மா பொண்ணு ஒருத்தி ஒருத்தி நோண்டிக்கிறாய் மஞ்சு ஜாதகம் ஜாதகம் தானே இதோ பாக்கிட்டே இருக்கு ஆபீஸ் போறேனே திருச்சிக்கு கரெக்ட்டா விலாசப்படுத்தி கரெக்ட்டா அனுப்பிச்சறேன் போஸ்ட்போன் பண்ண மாட்டே போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகே பாத்துக்கோங்க ये ड्रेस तो ना पारा ऐड चुपर। ड्रेस पारा काम रखूँ ना ड्रेस इल्लामी आवंदर गुना। तुमरोड़ा उनके दड़िया। हाँ? इन्हें सुने? दड़िया। नी दड़ियाँ सोल रहे, इन कादल वरियाँ हो रहे थे। वरिया? यू? आई क्या रघुरामन नापत तंजी नंजुंडन तेरे मंदवली सन्नई आर लच्छती रिवत तेरे अम्मा ताये अद कागे नया अंगला मंदर आता है इंग अप्पा र पारे नाम वैर अड़ता बच्चू को इडियट ஒரே டாக்ஸியா இருக்கு انا டிரைவர்ங்களை காணோம் ஒருவேளை டாக்ஸியில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா டிரைவர் ஸ்க்ரூ டிரைவர் டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா டாக்ஸி என்னப்பா டாக்ஸி போலாமா மந்தவெளி நஞ்சுண்டந்தர் போகணும் கபாலி கோயிலை தாண்டிட்டு போகணும் நம்ம டாக்ஸி கபாலி கோயிலை தாண்டி போவா சார் சுத்திதான் போவோம் பரவாயில்லையே அம்மானா உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏ சார் இது என்ன ரிக்ஷாவா இது? மீட்டர் பார்த்து என்ன துடு குடு சார். எம்பா நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபாய் கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா? என்னப்பா இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டம் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில் அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே நீயே தோராயமா சொல்லு இது நியாயமாப்பா சாமி உன்ன பத்தி தெரியாம நான் உன்கிட்ட பேரம் பேசிட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி நாலு கிராக்கி ஏத்துனாதான் எனக்கு பைப்பு நான் புள்ள குட்டிக்காரன் என்ன விட்டுரு சாமி ஆட்டோ போலாமா சாத்துக்குடி 100 என்ன வேல? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர. தஞ்சாவூர் மாமா வர. ஓஹோ ஹோ ஹோ வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க. நா யார் வரான்னு பாரு. யார் எப்படி இருக்கே? தஞ்சாவூரானா? வாடா வாடா வாடா. நீ அதிபேர் அதிபேர் கூட்டிட்டு வரச்சே. ஏ காதுல எப்படி ஓடுற தெரியுமோ? தில்லானா மோகனா பாடல சண்முக சுந்தர நாதஸ்வர வாச்ச மாதிரி டாடா டாடா டா நூடுறா இது பரவாயில்லையே நடைய பாத்துட்ட பத்மினியே வரா மாதிரி இருக்குன்னு சொல்லாம இருந்தே இந்த உடம்ப பார்த்துட்டு மோகனா பாடலோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படினு சொல்லாம இருந்தா சரி மாமா தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கி வந்திருக்கே பை நிறைய காவேரி காத்து வாங்கி வந்திருக்கேன் எடுத்துக்கறியா
இவர தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்கடா? எல்லாரும் நல்லா இருக்க என்ன தவிர? ஏண்டா அப்படி சொல்றே? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சிட்டு போனாரே. வெறுமனே சம்பாச்சாரா அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சா? அவர் வாதாடி வாதாடி சம்பாதிச்சதா நான் போராடி போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்போவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையே திம்பே. கட்டோம் பரவாயில்லை. போமா போதும் போதும் போதும்மா போதும் போதும் எவ்வளவு போட்டுட்ட போதும் போதும்மா. சாம்பார் விட்டுமா? விடுமா. திம்பே எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினா நேர கேண்டீனுக்கு போனேன். பத்தே இட்லி நாலே வடை டங்குனு வயிறு ரொம்ப எடுத்து போருமா பாருங்க. போருமா போருமா. டேய் ரகு டேய் கூட்டு போட்டுக்கறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணாம்னு சொல்றவங்க எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கற. எடுத்தத உள்ள போடாத எல்லையில போட்டு. இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்பறம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சானா எழுந்திருக்க மாட்டான். மத்தியான சாப்பாடு உண்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பான். இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கறா கேஸ்டிக் டப்புங்கறா. படுவா நான் சாப்பிடுறேன். போதுமா போதும் போதும். டே ஃபூல் பூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன பூச்சா திம்பே? போறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. போதுமா போதுமா போதுமா. எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேனே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன். வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயித்துக்குள்ளாருக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒன்னு செய், சாம்பார் 100 தடவை ஊத்து சாப்பிட்டுக்கலாம். வயிறு குளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். கெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். என்ன இப்போ நினைச்சுட்டு உம்போதரைக்கு போயிடணும் திம்பேர். 10 மணிக்குனா கோர்ட்டு. நான் ராமநாதையர பாக்க போக வேண்டாமா? என்ன ராமநாதன்? ஓ கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா? ஆமா அவரை தான் பாக்க போகணும். ஏன்னா கோர்ட் 2 மணி வரைக்கும் எழுத்துட்டு போகும். நான் ராமநாதையர பார்த்தேன்னா கொஞ்சூண்டு பக்கோடாவும் கொஞ்சூண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. இந்தாங்க ரஸ்த குடிச்சுக்கோங்க. குடுமா. அந்த சாத்துக்கு மோர விட்டுமா? வேண்டாமா வயிறு சரியில்லை சாம்பாரை விட்டு. என்னடா பாப்பா நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாறான்னு சொல்லிருந்தானே. திம்பே நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்ல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறே? இந்த ஆத்துக்கு விளக்கு எடுத்ததுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்காரன்? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரிய முடிக்கிறேன். நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட் மாமா. இந்த தாய் மீது ஆணைன்னு ஒரு பழைய படம் வந்தத அத அப்படியே ட்ரீட்மென்ட் மாத்தி நாய் மீது ஆணைன்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? அத நம்ம விட்டு நாய் கிட்ட சொல்ல, அது ஃப்ரீயா தான் இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்தறேன். அப்படிங்கறீங்க? ஓகே தேங்க் யூ. நாய் கிட்ட சொல்லியாவது ஓகே பண்ணணும். இங்க தான் இருக்கியா? ஆ ஆ ஆ பாருங்க உங்க பொண்ணு பெரிய மாமி மாதிரி கட்டி வந்து பாவாடை தாவணியில்
பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாருமா அண்ணன் கேலி பண்றோம் போட்டனா சும்மா வாடி கேலி பண்றேன் 3 பவுன் செயினோட கேலி பண்றடே ஹாய் செயினுமா ஏண்டா இது உண்மையான தங்க சங்கிலியாடா படி உஜ்ஜவரிச்சு பாடா தங்கத்தை உங்க ஆத்துல எங்க பார்த்தாய் எல்லாம் எங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டு மினுக்குறாய் அவன் ஏன் குழந்தைடி ஏண்டா கண்ண அனந்தோ என்னப்பா ஆபீஸ்ல இருந்து வரச்ச பஸ்ல தான வந்தாய் ஆமா நன்னா உரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான எடுத்தாய் என்ன சொல்றே போடா டியூப் லைட் உங்க அப்பா பொடி போட மாட்டார் எல்லாத்துலயும் ஒரு பொடி வச்சே தான் பேசுவார் இன்னமாடா புரியல நீ பஸ்ல தான வந்த ஆமா பக்கத்துல இருக்கிற பொம்மநாட்டி மேல உரசி அவ செயின் இழுத்து வந்துட்டியோன்னு சந்தேகப்படுற என்னப்பா நீங்க ஆபீஸ்ல போனஸ் கிடைச்சது அதுவும் இல்லாம நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன் தங்கையோட பிறந்த நாளைக்கு ஏதாவது பிரசன் பண்ணணும் ஆசைப்பட்டேன் முதல் தடவையா உங்க பெர்மிஷன் இல்லாம இந்த செயின் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அனந்து என்னுடைய பிரின்சிபல் காசை கரியாக்கப்படாது நீ தங்க வாங்கிட்டாய் விட்டு கொடுத்துட்டப்போ அம்மா இத அவளுக்கு போட்டு விடேன் என் கண்டா டாடிமா நன்னா இரு இந்தாடே என் பிரசன்டேஷன் என்னடா பாலிஸ்ட் போடவேயாத என்ன வேலை கொடுத்த 160 ரூபாயமா அப்பா கொடுத்த பாக்கெட் மணில மிச்சம் பண்ணி வாங்கின நன்னர்க்க என்ன நன்னர்க்கலன அந்த படவே சிச்சி நீ கட்டிக்கப்படாதடி ஏனா நோ கிடுப்புல நிக்காத என்னத்துக்கு உங்க அதே இல்லையே அவனே உட்கார்ந்து நல்ல பேசிட்ட ஏண்டா எல்லாரும் எல்லாம் வாங்கினதே என் குழந்தைக்கு ஒரு முழம் மல்லிப்பூ யாராவது வாங்கினதேடா அதானே இதோ யாராவே மஞ்சு என் சக்திக்கு என்னால 4 முழம் பூதாம வாங்க முடிஞ்சது அம்மா பக்கத்தாத்து மாமி ரேஷன் வாங்கிட்டு சொன்னா 4 மணி நேரம் கியூல நின்னேன் 2 ரூபாய் கொடுத்தா அதுல தான் இத வாங்கி வந்தேன் கரெக்ட்டா நீதான் கரெக்ட் கொண்ண வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்காய் கரெக்ட் ஆமா அண்ணா கள்ளாவாவ சக்திக்கு தகுந்த மாதிரி தங்கக்கு பூவு செயின் வாங்கி வந்திருக்கா அப்பா நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்யல என்ன செஞ்சீங்க என்ன செய்யல நோக்கு வயசாயிடுச்சு எல்லாம் மறந்துடுச்சு தங்கைய தங்கமா காப்பாத்துறதுக்கு 3 சிங்கங்களை பெத்து கொடுத்திருக்கேன் அது போதாதோ அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எழுந்து எது எழுந்துருவா கண்ணே நீ பிறந்த இடமும் போற இடமும் அமோகமா இருக்கணும் பொண்ணை பெத்தாலே பொறுப்பை பெத்ததா தான் அர்த்தம் இந்த சொன்ன விக்கிரகத்தை எந்த கோவில்ல வச்சு நான் அழகு பார்க்க போறனோ எனக்கு தெரியலையே அம்மா குழந்தை உன்னை பாக்குற செயலாம் என் பொண்ணை பாக்குற மாதிரியே எனக்கு தோன்றதுலடி எங்க அம்மா அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி அம்மா